தலைப்புச் செய்திகள். முதன்முறையாக இந்திய நிறுவனங்கள் மட்டுமே பங்கேற்கும் ராணுவ தளவாட கண்காட்சி குஜராத்தில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தீவிரவாதத்தை எந்த வடிவத்திலும் ஏற்க முடியாது, இந்தியா வந்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் உறுதி. காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராகிறார் மல்லிகார்ஜுன கார்கே, சசி தரூருக்கு 1000 வாக்குகள் மட்டுமே கிடைத்தது. கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 15 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் கூடுதலாக சேர்ந்துள்ளனர், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தியது அயர்லாந்து அணி.